சிலரினால் ஊழலை பற்றி பேச முடியும். ஆனால் ஊழலை தடுப்பதற்காக பல சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும், குற்ற செயல்களால் சம்பாதித்த சொத்து தொடர்பான சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாட்டை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி திறமையை நிரூபித்ததன் காரணமாக தமக்கு யாருடனும் போட்டி இல்லை எனவும், நாட்டை முன்னேற்றி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குநர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும், அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார்.